வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் பொருட்டு நெல்லை மாவட்ட செயலாளர் உயர் திரு தச்சையன் கணேசராஜ் அவர்களின் ஆலோசனையின்படி பாளை பகுதி வடக்கு செயலாளர் ஜெனி அவர்களின் முன்னிலையில் வார்டு எண் 13 உள்ள பாகம் எண் 68, 69, 70, 71 ஆகிய பூத்தில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சரிபார்ப்பும் மகளிர் பூத் சரிபார்ப்பும் மாநில மகளிரணி செயலாளர் அபரூபா சுனந்தினி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சிவபாலன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வி பி பாண்டி கலந்து கொண்டு ஆய்வு செய்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பாளை பகுதி மகளிரணி செயலாளர் மாரியம்மாள் அவுலியா, பாளை பகுதி துணை செயலாளர் கண்ணம்மாள் பேச்சியம்மாள், இளைஞர் பாசறை மணி, கணேஷ், மாயகிருஷ்ணன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு வட்ட செயலாளர் மணிகண்டன் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நெல்லை மாவட்ட செயலாளர் அய்யா தச்சை கணேசராஜா அவர்களின் ஆலோசனையின்படி பழைய வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் ஜெனி அவர்களின் முன்னிலையில் 13 வார்டில் பாகம் என 68, 69, 70, 71 ஆகிய பூத்தில் உள்ள இளைஞர் இளம்பெண் பாசறை மற்றும் மகளிர் குழு எவ்வாறு அமைத்திருக்கின்றனர், அதில் சேர்க்கப்பட்டுள்ள இளைஞர்களின் கல்வி தகுதி மற்றும் மகளிர் அணியரின் வயது சரியாக இருக்கிறதா என்று நேரடியாக வந்து மாநில மருத்துவரணி செயலாளர் அக்கா அபரூபா சுனந்தினி மற்றும் மாவட்ட மாணவரணி செயலாளர் அண்ணன் சிவபாலன் அவர்களும் ஆய்வு செய்தனர். சட்டமன்ற தொகுதியில் எவ்வாறு தேர்தலில் வெற்றி கனியை இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இளைஞர்களிடமும் பெண்களிடமும் ஆலோசனை வழங்கினர். வணக்கம். பாளை பகுதி மகளிரணி செயலாளர் மாரியம்மாள் அவுலியா.